இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், புரட்டாசி மாதம் பிறக்க போகிறது. ஆடி வெள்ளி ஆவணி ஞாயிறு சிறப்பானது போல புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட ஏற்ற நாளாகும். இந்த நாளில், அதாவது புரட்டாசி சனிக்கிழமைகளில், பச்சரிசி வெல்லம் கலந்து மாவு உருண்டை செய்து தீபமேற்றி பெருமாளை வணங்க திருமண தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கூறப்படுகிறது. புரட்டாசி மாத சனிக்கிழமைகளுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த விடலை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெருமாள் திருமலையில் அவதரித்தது புரட்டாசி மாதம் திருவான் நட்சத்திரத்தில் என்று கூறப்படுகிறது. இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி திதியும் திருவான் நட்சத்திரமும் கூடிய சுப நாளில் பிறக்கிறது. அதாவது வருகின்ற 17/9/2021 பிளவ வருடம் புரட்டாசி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது. மகா விஷ்ணுவின் அவதாரமாக காஞ்சிபுரத்தில் வேதாந்த தேசிகர் அவதரித்தது புரட்டாசி மாதத்தில். இவ்வாறு புரட்டாசி மாதம் மகா விஷ்ணுக்கு உகந்த மாதமானது. சனிக்கிழமைகளில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கமாக இருக்கிறது. இதில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைக்கென ஒரு விசேஷம் இருக்கிறது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் தான் சனி பகவான் அவதரித்தார். அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடுபலன்களுக்குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது வழக்கத்தில் வந்தது. திருப்பதி வெங்கடாஜலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களில் மாவிளக்கு ஏற்றி திருவாதாரணம் செய்வது வழக்கமாக இருக்கிறது. மேலும் மாவு உருண்டை என்பது ஏழுமலையையும் அதன் மேல் பற்ற வைக்கும் தீபம் வேங்கடவனையும் குறிக்கிறது. திருமணம் நடைபெறுவதில் பல தடைகள் ஏற்படுகின்றன. மாப்பிள்ளைக்கு பெண் அமைவதும் பெண்ணிற்கு மாப்பிள்ளை அமைவதும் இந்த காலகட்டத்தில் மிகவும் பெரும் பாடாக இருந்து வருகிறது. தோஷங்களும் தடைகளும் நீங்கி திருமணம் நடைபெற புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க வேண்டும். மேலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வீட்டில் உள்ளவர்கள் திருநாமம் அணிந்து சர்க்கரை பொங்கல் மற்றும் நெய்வேத்தியங்கள் செய்து பெருமாளை வழிபடுவர். பலர் கையில் உண்டியல் ஏந்தி கோவிந்தா கோபாலா நாராயணா என்று கோஷமிட்டபடி வீடு வீடாக சென்று பணம் அரிசி தானம் பெறுவர். மேலும் பணத்தை ஏழுமலையானுக்கு காணிக்கையாக செலுத்துவர். தானமாக பெற்ற அரிசியை கொண்டு பொங்கல் செய்து படைத்து அனைவருக்கும் வழங்குவர். சிலர் பெருமாள் ஸ்தலங்களுக்கு பாத யாத்திரையாக சென்று காணிக்கை செலுத்துவர். மேலும் புணர்ப்பு தோஷம் உள்ளவர்களுக்கு எளிதில் திருமணம் நடைபெறுவதில்லை. அப்படியே நடந்துவிட்டாலும் பிரிவில் முடிகிறது அல்லது நிம்மதியற்ற வாழ்க்கையை அனுபவிக்க நேர்கிறது. மேலும் பலருடன் தொடர்பு கொள்ளும் நிலையும் ஏற்படுத்துகிறது. ஜாதகத்தில் புணர்ப்பு தோஷம் உள்ளவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் தோஷ நிவர்த்தியாகி திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. மேலும் திருப்பதி வெங்கடாஜலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களில் மாவிளக்கு ஏற்றி திருவாதிரம் செய்வது வழக்கமாக இருக்கிறது. மாவிளக்கு வழிபாடு என்பது தமிழ்நாட்டில் உள்ள இந்து சமயத்தவர்களின் வழிபாட்டு முறைகளில் ஒன்றாக இருக்கிறது. இடித்தெடுத்த பச்சரிசி, அச்சு வெள்ளப்பாகு, ஏலக்காய், எள் போன்றவை கலந்த இனிப்பு கலவை விளக்கு வடிவில் தயாரிக்கப்படுகிறது. இதில் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றப்படுகிறது. மேலும் புரட்டாசி சனிக்கிழமையில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு படையல் போட்டு வணங்குவார்கள். வீடு வாசலை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி படைக்கும் இடத்தில் படையல் கோலம் போட வேண்டும். தலையலுக்கு தேவையான சர்க்கரை பொங்கல், எள்ளு பாயாசம், புளிசாதம், தயிர் சாதம், தலையல் வடை, கொண்டை கடலை சுண்டலுடன் வாழைக்காய் பொரியல் ஆகிய நெய்வேத்தியங்கள் தயார் செய்ய வேண்டும். பெருமாள் படத்தின் முன்பாக குத்து விளக்கின் 5 முங்களையும் நெய் தீபம் ஏற்றி கோலத்தின் இருபுறமும் வைக்க வேண்டும். மேலும் குத்து விளக்கிற்கு குங்குமம் வைத்து துளசி மாலை அணிய வேண்டும். 3 நுனி வாழை இலைகளை விளக்கிற்கு முன்புறம் போட்டு நெய்வேத்தியங்களை இலையில் பரிமாற வேண்டும். உத்திரணி அல்லது ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் துளசியை கலந்து வைக்க வேண்டும். தேங்காய், வாழைப்பழம், பூ, வெற்றிலை, பாக்கு, சூடம், விபூதி, குங்குமம் இவைகளை தட்டில் வைத்து தூபதீப ஆராதனை செய்து கோவிந்தா என்ற நாமத்துடன் புரட்டாசி சனிக்கிழமை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது. மேலும் சனி சந்திரன் சேர்க்கை, சனி சந்திர கிரக பரிவர்த்தனை, சனி சந்திரன் சப்தாஸ்மா பார்வை, சனி சந்திரன் சார பரிவர்த்தனை ஆகிய எல்லாமே புணர்ப்பு அமைப்பு தான். மேலும் புணர்ப்பு அமைப்பு இருப்பவர்கள், புணர்ப்பு தோஷம் இருப்பவர்கள் தயக்கம் கொண்டவர்கள் இருப்பார்கள். ஆணோ பெண்ணோ அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் நெருங்கிவிட மாட்டார்கள். ஜாதகத்தில் 4, 10, 11 ஆகிய வீடுகளில் சனி சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டால் புணர்ப்பு யோகமாகி ராஜயோகம் ஏற்படும் என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன.
மேலும் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் குருவின் நிறமாகிய மஞ்சள் ஆடை அணிந்து சந்திரனின் காரகமாகிய உணவினை சனியின் காரகமாகிய மண் பாத்திரத்தில் இட்டு எழுமலையானுக்கு படையலிட புணர்ப்பு தோஷத்தினால் ஏற்படும் திருமண தடைகள் விலகும். சந்திரனின் காரகமாகிய பச்சரிசி மாவில் சுக்கிரன் இனிப்பு வெள்ளப்பாகு மற்றும் ஏலக்காய் சேர்த்து சனியின் எள் சேர்த்து குருவின் நெய்யில் மாவிலுக்கு வைத்து வழிபட புணர்ப்பு தோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பெருமாளுக்கு மாவிலுக்கு போட்டு வழிபடுகின்ற பக்தர்கள். மேலும் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்கிறார் கீதையில் கண்ணபிரான். மார்கழி மாதத்தைப் போலவே புரட்டாசி மாதமும் இறைவனின் திருவிழாக்கள் பல நடக்கும் மாதமாக விளங்குகிறது. திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடப்பது போலவே பல பெருமாள் கோவில்களிலும் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. தேவி பராசக்தியை போற்றும் நவராத்திரி விழாவும் இம்மாதத்தில்தான் நடைபெறுகின்றது. மேலும் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதமாக புரட்டாசி கூறப்படுகிறது. பொதுவாக திருமாலை சனிக்கிழமை வழிபடுவது மிகவும் சிறப்பு என்கின்றனர் பெரியோர்கள். அதுவும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது இந்து மதத்தின் மரபு வழி நம்பிக்கை இருக்கிறது. 9 கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்திற்கு உரிய மாதங்களில் புரட்டாசியும் ஒன்று என்கின்றனர். புதனின் அதிதேவதையாகவும் பிரத்யதி தேவதையாகவும் இருப்பவர் மகாவிஷ்ணு ஆவார். ஆகவே மகாவிஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி திகழ்கிறது. இந்த மதத்தை யமனின் கோரை பற்களுள் ஒன்றாக அக்னி புராணம் குறிப்பிடுகிறது. யமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மதத்தில் காத்தல் கடவுளான விஷ்ணுவை வணங்குவது சிறப்பான ஒரு விஷயமாகும். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமைகளில் விரதம் கடைபிடிப்பது நன்மை என்று கூறப்படுகிறது. அப்படி விரதத்தினை மேற்கொள்ள முடியாதவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அவரவர் குடும்ப வழக்கப்படி மாவிளக்கு ஏற்றி பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபட்டு முடிந்த அளவு அன்னதானம் செய்து வந்தால் பெருமாளின் அருள் கிடைக்கும். மேலும் புரட்டாசி சனி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் புரட்டாசி மதத்தில் உள்ள சனிக்கிழமைகளில் சனி பகவானை நோக்கி கடைபிடிக்கப்படும் விரதம் ஆகும். சனி கிரகம் நவ கிரகங்களில் ஒன்று ஆவார். அவர் சூரியனுக்கு வெகு தூரத்தில் உள்ளவர். சனீஸ்வரன் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் மகனாக பிறந்தார். அவர் பிறந்த செய்தியை அறிந்த சூரிய பகவான் சனீஸ்வரனை பார்க்க சென்றார். சனீஸ்வரனை கண்டவுடன் சூரியனார் குஷ்டரோகியானார். இதனால் வெகுண்ட சூரியன் சனீஸ்வரனை தூக்கி தூர வீசினார். சனி பகவான் வெகு தூரத்தில் விழுந்து முடவனார் என்று புராணங்கள் கூறுகின்றனர். மேலும் இமய தர்மராஜரின் அவதாரமே சனி பகவான் என்றும் கூறுவர். புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியை சஞ்சரிப்பார். கன்னிராசி புதனின் ஆட்சி உச்சவீடாகும். மகாவிஷ்ணுவே புதனாக அவதாரம் செய்தார் என்பர். எனவேதான் சனீஸ்வர விரதம் கடைபிடிப்போர் சிவ விஷ்ணு ஆலயங்களில் உள்ள சனீஸ்வர பகவானிற்கு எள் நெய் எரித்து வழிபடுவதோடு சிவ விஷ்ணுக்களையும் வழிபடுவது கட்டாயமாகின்றது. சனீஸ்வரன் சிறந்த சிவபக்தன் ஆவார். இந்தியாவில் திருநள்ளாற்றில் உள்ள சனீஸ்வரனார் கோவில் மிகவும் பிரசித்தியானது. இங்கே நல மகாராஜான் சிவபெருமானை வழிபட்டு சனீஸ்வரனால் பிடித்த துன்பத்திலிருந்து விடுபட்டன் என்றும் கூறுவர். மேலும் புரட்டாசி மதத்தில் வீடு குடிபோகக்கூடாது என்று பெரியோர்கள் சொல்வர். ஏனெனில் இந்த மதத்தில்தான் ரணியன் தனது அரண்மனையிலேயே நரசிம்மமூர்த்தியினால் சம்காரம் செய்யப்பட்டார். அதே போல மார்கழி மதத்தில் வீடு குடிபோகக்கூடாது என்று சொல்வர். ஏனெனில் இந்த மதத்தில் துரியோதனன் தன் ராஜ்யத்தை இழந்தார். அதே போல மாசி மதத்தில் வீடு குடிபோகக்கூடாது என்று சொல்வர். ஏனெனில் இந்த மதத்தில்தான் சிவபெருமான் ஆழகால விசமருந்தி மயக்கமுற்ற நிலையில் இருந்தார். மேலும் பங்குனி மதத்தில் வீடு குடிபோகக்கூடாது என்று சொல்வர். ஏனெனில் இந்த மாதம்தான் சிவன் மன்மதனை எரித்த மாதமாகும். ஆனி, ஆடி, புரட்டாசி, மார்கழி, மாசி மற்றும் பங்குனி போன்ற மாதங்களில் வீடு கட்டத் தொடங்குவது, புது வீட்டிற்கு குடிபோகுதல் போன்ற சுப காரியங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நன்மை என்று சொல்லப்படுகிறது. பொதுவாகவே திருமாலை சனிக்கிழமை வழிபடுவது மிகவும் சிறப்பு என்கின்றன பெரியோர்கள். அதுவும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது இந்து மதத்தின் மரபு வழி நம்பிக்கை இருக்கிறது. 9 கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்திற்கு உரிய மாதங்களில் புரட்டாசியும் ஒன்று என்கின்றனர். மேலும் மகாவிஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி மதம் திகழ்கிறது. இந்த மதத்தை யமனின் கோரை பற்களுள் ஒன்றாக அக்னி புராணம் கூறுகிறது. யமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காத்தல் கடவுளான விஷ்ணுவை வணங்குவது மிகவும் சிறப்பான விஷயமாகும். மேலும் இந்த மாதங்களில் நிறைய பேர் மாமிசம் சாப்பிட மாட்டார்கள். பிறக்க போகும் புரட்டாசி மாத சனிக்கிழமையன்று பெருமாளுக்கு விரதமிருந்து வழிபட ஏற்ற நாளாக சொல்லப்படுகிறது.
புரட்டாசி சனிக்கிழமைகளில் பச்சரிசி வெள்ளம் கலந்து மாவு உருண்டை செய்து தீபமேற்றி பெருமாளை வணங்க திருமண தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.